Hey Tribots, and welcome to the Career Success Show. I'm Lavanya Jayakumar from lavanyajayakumar.com. I'm a career expert. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா ஒரு பெரிய இன்டர்வியூ மிஸ்டேக். இக்னோர் திஸ், இது லாஸ்ட் வீக் நம்ம கரியர் சக்சஸ் ஷோக்காக எழுதினது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டாபிக். இந்த விஷயத்தை, இந்த ஒரு மிஸ்டேக்கை 99.99% பேர் பண்ணுவாங்க. நான் எடுத்த இன்டர்வியூஸ்ல, லெட்ஸ் சே ஒரு 1000 இன்டர்வியூ வச்சுப்போமே, அந்த ஒரு 1000 இன்டர்வியூவில் எத்தனை பேர் இதை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கைவிட்டேன்னெல்லாம் அப்படின்னா 2-3 பேர் கூட கிடையாது. அப்படி என்ன பெரிய மிஸ்டேக்னு கேட்குறீங்களா? அது என்னன்னா, உங்களோட இன்டர்வியூவை, அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற கேள்விக்கு உங்களோட ஆன்சரை நீங்கள் டைமே பண்ணுறதில்ல. ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 20 நிமிஷம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த 20 நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். சில ப்ரெசன்டேஷன்லாம் 5 நிமிஷம்னு இருக்கணும் இல்லையா? ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் டைமுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். அதுதான் ஒரு ரூல். ஏன்னா யூ ஷுட் நாட் பி ரூட். உங்களோட டைமை நீங்கள் எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களை கேட்குறவங்களோட டைமையும் நீங்கள் வேல்யூ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு சிம்பிள் ரூல். இல்லைனா நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டே போவோம். நம்மளோட தாட்ஸை ப்ராப்பராக, ஸ்ட்ரக்சர்டாக, ஆர்கனைஸ்டாக நம்ம கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது, ஒரு பப்ளிக் ஸ்பீக் பண்ணும்போது இந்த ஒரு டெட்லைன் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த டெட்லைன் இன்டர்வியூஸில் இருக்கிறதே இருக்கலாம். நிறைய இன்டர்வியூவர்ஸ் வந்து பாவம், அவங்களுக்கு வந்து நீங்கள் படாத பாடு படுத்துவீங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து அதட்டியும் சொல்ல முடியாது. ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் உங்களை வந்து கட் ஷார்ட் பண்ண முடியும். ஓகே, டெல் மீ அபவுட் திஸ், டெல் மீ அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை டைவர்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு சீனியராக இருக்கீங்க, ஒரு 25 to 45 அந்த ரேஞ்சிலலாம் இருக்கும்போது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிடுறீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு 4 to 20 years எக்ஸ்பீரியன்ஸ் கையில் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கட்ட திட்டத்துக்குள்ளே உங்களையே நுழைத்திக்கிட்டு, ஓகே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டுட்டாங்க, நான் எல்லாத்தையும் இப்போ சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த மிஸ்டேக்கை எல்லாருமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு அடுத்தவங்க டைமை வேல்யூ பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்களோட இன்டர்வியூவர் டைமையும் வேல்யூ பண்ணணும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா அந்த இன்டர்வியூவர் 5 to 10 minutes இந்த கேண்டிடேட்டை நான் அசஸ் பண்ணிவிட்டு அவருக்கு குட் பை சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து உட்காருவார். ஏன்னா இன்ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், கரெக்டாக நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஒரு பொசிஷனுக்கு. ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கும்போது இல்லை, 0 to 2 years அவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதே கொஞ்சம் சீனியராக போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக டைம் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு இவ்வளோ பேர் ஏன்னோ அப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அதிகரிக்க. ஸோ நீங்கள் ஒரு 3 years+ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு உங்களோட இன்டர்வியூவோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற க்வெஷனுக்கு உங்களோட ஆன்சரை டைம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படியும் தெரியும், இதுதான் ஜேடி, இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இந்த ப்ரொஃபைலுக்காக தான் என்ன அணுகிறாங்க, இதுதான் இந்த இன்டர்வியூவருக்கு தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது கூட புரியாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பெரிய பிளண்டர். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூக்கான சக்ஸஸ் ரேஷியோவை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. ஸோ அந்த அந்த இன்டர்வியூவருக்கு இதுதான் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அதை எப்படிலாம் பண்ணுறது அப்படின்றத மேபி நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த ஒரு பிளண்டரை நீங்கள் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் டைம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லையா. நீங்கள் ஒரு மிட் லெவல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க, இல்லை ஜூனியர் டு மிட் லெவல்னு வச்சுப்போமே, ஒரு 2 to 5 years ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு 4 to 5 minutes மட்டும் அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்க்கு டைம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் 3 minutes உங்களோட கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த இன்ஃபர்மேஷனை கன்சைஸாக கொடுக்குறீங்க, கிறிஸ்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை உங்களுக்கு நிறைய கம்பெனி மாறி இருப்பீங்க, ஏன்னா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் இந்த நிறைய பண்ணுவாங்களா, இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு அவங்க 6 to 8 months ஒரு ஒரு கம்பெனிலாம் மாறுறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கவராக இருந்தீங்கன்னா நீங்கள் 4 to 5 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப சீனியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு 6 to 7 minutes வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 5+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 to 7 minutes மேலே நீங்கள் போகாதீங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 2 நிமிஷத்துக்குள்ளவே உங்களோட என்டையர் ஸ்கிரிப்டையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, நீங்கள் கம்ப்ளீட் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா 2 minutes உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை டைம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் கொஞ்சம் சீனியராக இருக்கீங்க, ஜூனியர் டு மிட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை 4 minutes மேக்ஸிமம் 5 minutesன்றது
அதிகபட்சமாக பட் 4 மினிட்ஸுன்றத உங்களுக்கான ஒரு டைமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சூப்பர் சீனியராக இருக்கீங்க, 5+ இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆயிட்டீங்க, மிட் டு சீனியர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6 நிமிஷம் அப்படின்றத ஒரு அளவுகோலாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு இன்டர்வியூவருமே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை வச்சு உங்களை அளவிட போகிறது கிடையாது. அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை அவங்க கேட்கும்போது அவங்க என்ன தேவையோ, அந்த ஜாப் டெஸ்கிரிப்ஷனுக்கு என்ன அதிக அளவுக்கு முக்கியத்துவமோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற குவஸ்டனையே அப்படி தான் கட்டமைக்கணும். நிறைய இந்த யூடியூப் வீடியோலாம் பார்ப்பீங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்க்கு இதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், இந்த ஆர்டரில் சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அது ஆக்சுவல் இன்டர்வியூஸில் நீங்கள் அதே ஆர்டரையே எப்போ பார்த்தாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டர்வியூ இருக்குது அவருக்கே தெரிஞ்சிடும், ஓகே இதுக்கப்புறம் இதா இவர் சொல்ல போகிறாரு, இதுக்கப்புறம் இதா இவர் சொல்ல போகிறாரு, இந்த பேட்டர்னை தான் இவர் ஃபாலோ பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஒருத்தரோட அட்டென்ஷனை ஈர்க்கணும் அப்படின்னா பேட்டர்ன் இன்டரப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையாளணும். ஸோ பேட்டர்ன் இன்டரப்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி, எல்லாருமே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் மாறுபட்ட விஷயங்களை, அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணி 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 உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கீங்க ஒரு ஒரு கம்பெனிலையும் அப்படின்னும்போது அவரோட மூளையோட அந்த லைட் பல்பை தூண்டிக்கிட்டே இருக்கீங்க, கரெக்டாக. ஸோ எனக்கு ஒரு குவிக்காக உங்களை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுக்குறீங்க. அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னோட வில் பவரை சேவ் பண்ணுறீங்க, என்னோட டெசிஷன் மேக்கிங் பவரை சேவ் பண்ணுறீங்க. நான் வந்து அப்பா 20 நிமிஷம் இன்டர்வியூ முடிச்சு எப்பா ஏண்டா என்னோட டைம் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த இன்டர்வியூ வர நோக்கடிக்காமல் ஒரு 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு நான் ஒரு டெசிஷனை எடுக்க வைக்கிறீங்க. ஏன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ் நகரும், கரெக்டாக. நீங்கள் ஒரு சேல்ஸ் கையாக இருந்தீங்கன்னா இதை ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு கிளையண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்கள ஒரு சேல்ஸ் க்ளோஷர் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள நீங்கள் வந்து க்ளோஷர் நோக்கி நகர்த்த முடியாது. எளிமையான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு டெசிஷனை ஈஸியாக எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்கள கரெக்டான பாதையில் அந்த சேல்ஸ் சைக்கிளில் நகர்த்துறீங்களோ, கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அளவான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள க்ளோஷருக்கு நகர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு அவங்ககிட்டருந்து எஃபிஷியண்ட்டாக நீங்கள் க்ளோஷர்ஸை அந்த சேல்ஸ் சைக்கிளில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்க முடியும். நீங்கள் வந்து இன்டர்வியூலேயும் அதே தான் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களை இன்டர்வியூவில் செல் தான் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் உட்காந்துட்டு இவங்க இவ்வளோ பேர் பண்ணுற மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணவே கூடாது. இப்போது ஒரு அசைன்மெண்ட், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு ஒருத்தர் கேட்குறாருன்றதை இமேஜின் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் உங்களோட பிச்சை கொடுத்து இதுவரைக்கும் எவ்வளோ பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஓகே ரெகுலராக உங்களோட பிச் எவ்வளோ நிமிஷம் போகுது அப்படின்றத டைம் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா என்ன ரூல், 2 மினிட்ஸ். நீங்கள் மிட் லெவல் ஜூனியர் டு மிட் லெவல் வரைக்கும் கொஞ்சம் ஓகே அந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 4 மினிட்ஸில் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் நிறைய கம்பெனிஸ் மாறி இருக்கீங்க, 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் 6 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட இன்டர்வியூவோட அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்ற குவஷனுக்கான ஆன்சர் அதுக்குள்ளே வருதா, அதுக்குள்ளே முடிஞ்சிருதா அப்படின்ட்டு நீங்கள் டைம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுறீங்க அப்படின்னா நீங்கள் சில நுவான்சஸை கவனிக்கணும். தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்னா இந்த ஜாப் போஸ்டிங்க்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். முதல்ல அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கான அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை தான் நீங்கள் கட்டமைக்கணும். எப்படி நீங்கள் ஒரு ரெசியூமை வந்து எல்லாருக்கும் அப்படியே தெளிச்சு விட மாட்டீங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புவீங்க, அந்த ஒரு ஜாப் ப்ரொஃபைல்க்கு ஏற்ற மாதிரி, அந்த கம்பெனி இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இல்லையா. அதே மாதிரி தான் உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபும் இருக்கணும். அது வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல் அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. ஓகே ஒரு எக்ஸல் ஜீன் வந்து எல்லாருக்குமே பத்தும் அப்படின்னா அப்படி கிடையாதுல்ல, நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தான் உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபுமே இருக்கணும். அது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும், உங்களோட ஜாப் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியும், நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரியும் கூட அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் மாறணும். ஏன்னா ஒரு ஹையரிங் மேனேஜர் வந்து வேறு மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க, ஒரு ரெக்ரூட்டர் வந்து வேறு மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க, ஒரு சிஇஓ அந்த அந்த ஹையரிங் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் உங்களை பார்த்து அவர் அதே கேள்வியை கண்டிப்பாக கேட்பார், கரெக்டா. உங்களோட ரெக்ரூட்டரும் உங்களை டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்பாங்க, உங்களோட சிஇஓவும் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்பாங்க. அவங்க எல்லார்ட்டையுமே நீங்கள் ஒரே ஆன்சர் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மாற்றணும். எவ்வளோ கன்சைஸாக நீங்கள் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக உங்களோட இன்டர்வியூவரோட டெசிஷன் மேக்கிங் பவர்ஸை நீங்கள் வந்து
கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ் ரேஷியோவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஐ டோன்ட் திங்க் இதை யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, சொல்லி கொடுத்ததும் கிடையாது. இது நான் கிரியேட் பண்ண ஒரு விஷயம், நான் இது நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணதில் நான் பார்த்த ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் பண்ணுறத அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்வியூவர்க்கே தெரியாமல் அவரோட சப்கான்ஷியஸை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இதுவும் ஒரு இன்டர்வியூ சைக்காலஜி நான் சொல்லி கொடுக்குற ஒரு கரியர் சக்ஸஸ் ஒர்க் ஷாப்பில் ஒரு விஷயம் இது. நீங்கள் ஒரு ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பண்ண எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களோட கம்பெனியில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக பண்ண விஷயங்கள் கொஞ்சம் இவங்களுக்கிட்டேருந்து மாறுபடும். இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க கேஆர்ஏலே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் மட்டும்தான் நான் இங்கே இங்கே ஹைலைட் பண்ணணும், அதுதான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் அப்படின்றத உங்களுக்கு முதல்லயே தெரியுது. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்கான ஆன்சரை, அண்ட் தென் அதை டைமும் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை எஃபிஷியண்ட்டாக வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. ஒன்று அவரோட காக்னிட்டிவ் எஃபர்ட்ஸை, அந்த அவ்வளோ ஸ்விட்சிங் பெனால்ட்டி, இவ்வளோ டெசிஷன் என்ன எடுக்க வைக்கிறாரு இவர், இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷனுக்குள்ளே நான் வந்து அது சில கோல்ட் நக்கெட்ஸை தேட வேண்டியது இருக்கே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவரை புஷ் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அண்ட் தென் அவரோட பணியை எளிமையாக்குறீங்க, அவரை சைக்கலாஜிக்கலாக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. உங்களோட இன்டர்வியூவரை கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக நம்ம நடந்துப்போம். நீங்கள் இன்டர்வியூஸை வெல்ல என்னோடய வாழ்த்துக்கள். இந்த ஒரு இன்டர்வியூ டிப், நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம், அது மூலமாக நீங்கள் இன்டர்வியூவரை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, அண்ட் அது மூலமாக உங்களோட சக்ஸஸ் ரேஷியோவை, இன்டர்வியூ சக்ஸஸ் ரேஷியோவை எப்படி உயர்த்திக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் நம்மளோட lavanyajayakumar.com தளத்தில் கோர்ஸஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருந்தது, கரியர் சக்ஸஸ் இஸ் மை கோல் அப்படின்றத ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக lavanyajayakumar.com போங்க, அங்கே இருக்க கோர்ஸஸை செக் பண்ணுங்கள். உங்களோட லைஃபை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக என்னோட கோர்ஸஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் லாவண்யா ஜெயக்குமார், உங்களை நான் இன்னொரு கரியர் சக்ஸஸ் ஷோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்.